Hello friends, welcome back to our channel, This Lifestyle Vlogger. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சஞ்சனா இந்த பக்கம் ஆராதனா ரெண்டு பேரும் நம்ம வீடியோல இன்னைக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்கீங்க வீடியோக்கு? சும்மா. நீ எதுக்கு வந்த? சும்மா வந்திருக்காங்களா? என்ன வீடியோ எடு வீடியோ எடுன்றாங்க. ஆனா என்ன பண்றது, ஏதாவது பண்ணாதானே வீடியோ எடுக்க முடியும் நம்ம. சரி ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான சஞ்சனா வந்து ஆப்பனா ரொம்ப பிடிக்கல. சஜுமா ஆப்பம்னா சாப்பிடுவல? அவளுக்கு வந்து ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். ஆப்பம் கூட வந்து நான் மார்னிங்கே வந்து தேங்காய் பால் வச்சு கொடுத்துட்டேன். நைட்டுக்கு வந்து ஆப்பம் வடகறி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆப்பம் வடகறி வந்து நான் ஆப்பம் வந்து தனியா மாவு அரைக்கல, இதுக்குன்னு தனியா மாவு அரைக்கல, இட்லி தோசை மாவு வச்சுதான் நம்ம வந்து சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வடகறி செய்யறதுக்கு வந்து ஒரு மூணு மெத்தட் வந்து இந்த வடை ரெடி பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து அந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை அரைச்சிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடு, இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்லேயும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்லேயும் வரும். நான் இப்போ வந்து பொறிச்சு எடுக்கிறதுல தான் செஞ்சு காட்ட போகிறேன். வேக வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் வந்து ஆயில் நம்ம ஆயில் இல்லாமல் அதை செய்யணும் அப்படின்னா அதை செஞ்சீங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஆயில் வேண்டாம், ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொறிக்காமல் அதை வேக வச்சும் செய்யலாம். இன்னொரு மெத்தடு, தேர்ட் மெத்தட் என்னென்னா வந்து தோசை கல்லில் அந்த வடையை வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி தட்டிட்டு சும்மா அப்படியே ரெண்டு பக்கம் பெரட்டி பெரட்டி ஒரு 10-15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து அப்படியே நீங்கள் அதை ஊற்றும் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த 3 மெத்தடில் வந்து பட் பர்ஃபெக்ட் டேஸ்ட் ஹோட்டல் டேஸ்ட் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலெல்லாம் வந்து பொறிச்சு தான் செய்வாங்க. அப்படி செய்யுங்க. ஆயிலில் வயசானவங்க இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மற்ற ரெண்டு டிப்ஸ் சொல்லணும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ வடகறி செய்யறதுக்கு நான் வந்து 150 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை வந்து ஊற வச்ச வடகறியில் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு உப்பு 2-3 காஞ்ச மிளகாய் ஒரு 7 பூண்டு பல் போட்டு அரைச்சி எடுத்து இது மாதிரி வந்து வடை மாதிரி இல்லை ரவுண்ட் ரவுண்டாக சுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன் நான் இப்போது. இப்போது நான் அந்த எண்ணெயில் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு 7 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணலை, ஏன்னா வந்து இதிலே வந்து பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். அதே மாதிரி 2 வெங்காயம், 2 தக்காளி மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போது கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இது நல்லா மேஷ் ஆகணும், வெங்காயமும் தக்காளியும் அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்காக நான் இப்போது 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இந்த ரெண்டத்தையும் போட்டு நல்லா வதங்கிக்கிறோம் வதக்கிக்கலாம். ஏன்னா வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் நான் போடுறேன். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட போகிறோம். இப்போ பாருங்க நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன். போட்டுட்டு இந்த மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதங்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா தண்ணி வந்து லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிராஸ் அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மசாலாவுடைய வேகணும், அந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகணுன்றதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன் இல்லையா. இது 1/2 கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ இந்த மசாலா இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடை வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வடையை வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி தண்ணி ஈர்த்துட்டதுக்கப்புறம் போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு இப்போது இந்த வறுத்து வச்ச வடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போது ஃபுல்லாக தேவையான தண்ணி, இதில் வந்து நான் 1 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அதாவது நீங்கள் ஒரு பெரிய கிளாஸ்னால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு நல்லா வந்து தண்ணி இருக்கும், அதனால் ஒரு 1/2-2 கிளாஸ் வரைக்குமே நீங்கள் தண்ணி தாராளமாக ஊற்றலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அதுக்கப்புறமா என்ன செய்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். இதில் வந்து மிளகாத்தூள் தவிர வெறும் கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. இதை சேர்த்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா வேணாம். இது இப்போ செக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பண்ணிவிட்டு ஒரு திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வடகரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான வடகரி ரெடி ஆகிடும். இதை வந்து நான் இப்போ வந்து ஆப்பத்து கூட சர்வ் பண்ணுறேன். நான் ஆப்பம் சொல்லும்போது காட்டுறேன் பாருங்க. நார்மலாக வீட்டில் வந்து நம்ம இட்லி தோசை மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே சூப்பராக ஆப்பம் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்னு அதையும் காட்டுறேன் வீடியோவில். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி கூட எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்பம் சுட போகிறோம். ஆப்பத்துக்கு வந்து பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நார்மல் இட்லி மாவுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குவோம் ஆப்ப பதத்துக்கு, அவ்வளோதான். இது மாதிரி சுத்தினா சுத்த வரணும், அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி போடலாம் ஆப்பம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். சூப்பராக வந்துச்சு. ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இதில் தட்டி எக்ஸ்ட்ரா இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டாக அப்போ டேஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். எல்லோரும் சாப்பிட்டாங்க, நான் எனக்கு மட்டும்தான் இது போடுறேன். லைட்டாக எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க, எனக்கு தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன். எடுத்தாச்சு, சூப்பரான ஆப்பம் வடகரி ரெடி ஆகிடுச்சு. ஆப்பத்துக்கு மேலே இந்த ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலே ஆப்பம் வந்து சூப்பராக கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் பாய்.